அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு எண்ணெய் அனுப்புறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அமிச்சிங்களா? விடுமா, சாயங்காலம் பாத்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா ஜூஸ். தேங்க் யூ சார். வச்சிருமா. அதை வெட்டேன். இன்னைக்கு என்னம்மா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில், அதை போட்டா முடி கருகருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏமா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதி இருக்க. இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது, வேலைக்காரியா? அவ ஏன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியா. நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும், ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னமா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு, அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு, டிவில எல்லாம் பாத்திருப்பேன். அன்னியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி தானே? ஐயோ தெய்வம், அந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்களும் அந்த மாதிரி தான் முடி வச்சிட்டு சுத்தினு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இதை பாரு, மனுஷனுக்கு ஒன்று நல்ல தலை எழுத்திருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்போதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனால் தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவள் ஏழையாக பிறந்திருக்க மாட்டாளே. அதுவும் உண்மைதான். ஸோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே, அவள் கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டாள். இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10th பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு, 10th ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பு அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே? சாந்தி, உன்னை பத்தி தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். உன் பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்லை டொஸ்ஸும் இல்லை, அவ நல்ல கெட்டிக்காரி தான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா, ஆனா இந்த பாலா போன மேக்ஸ் தான். ஓ, என்னன்னே தெரியல, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸில் மட்டும். என்ன யோசிக்கிற? படத்தை பற்றி யோசிக்காதே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு, அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே சரிம்மா. ஆனால் என்ன இருந்தாலும் அவளுக்கு டிஸ்கால்குலியா டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர் வா. நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமாம் சார். 9th standard எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்கள் பொண்ணு? அதுவா சார்? இல்லை இல்லை, 47% சார். மேத்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா? மேக்ஸ் இல்லையா, ஜஸ்ட் பாஸு.